குட்டி பொண்ணா தள்ளி விட்டு போறடி தண்ணி இந்த மாதிரிதான் வந்து அரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா மழையா பெஞ்சிட்டு இருக்கு. சோ எந்த விளாகுமே வந்து எடுக்கல. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டுதான் வந்து வந்திருக்கோம். நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வெயில், சமான வெயில் தாங்க முடியாமதான் ஓடிட்டு வந்தாரு அங்கிருந்து. நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. பாப்பா தூங்கவே மாட்டேங்குது, வெயில் ஓவரா இருக்கு, கசகசனா இது முடியலப்பா, அனல் வீசுது, வேறு வேலையை குளிக்கிறா, முடி கொட்டுது பாப்பாக்குன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரீசன் சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்தேன். இங்க நான் ஏசிட்டு நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா இங்க என்னைக்கு வந்தனும், அன்னில இருந்து மழை பெஞ்சுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அங்க. ஆமா, அங்க கூலிங்கா இருக்குன்னாங்க. ஆமா, நீ இருக்கிற வரைக்கும் மழை பெய்யல, போன பிறகு மழையா பெய்யுது, இப்ப வெயில்லாம் குறைஞ்சிச்சு, ஜாலியா இருக்கு, குளிருது பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இங்க வந்து அப்படிதான் ஃபீல் பண்றேன். அவசரப்பட்டு வந்துட்டேனோ, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா ஜாலியா இருந்திருக்குமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, காராமணி பயிறு சொல்லுவோம் எங்க ஊர் பக்கம், காராமணி சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ ஊர்ல இருந்து இது எடுத்துட்டு வந்தது, எடுத்துட்டு வந்தோன்னே ஒரே ஒரு நாள் அவுச்சு சாப்பிட்டா அதுதான் ரொம்ப நாளா அப்படியே கடந்ததா, சரி இது எதுக்கு வேஸ்டா கிடக்கு, நம்ம எடுத்து இதை ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பாருங்க, சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா மண் உருண்டை, அப்புறம் வந்து உளுந்து, அந்த தோல் எல்லாம் கிடக்கு, களிமண், களிமண் அந்த புடுங்கி வேர் வரும்ல, புடுங்கி காய வச்சு அதை வண்டி ஓட்டி அந்த உடச்சி எடுக்கணும், உளுந்து செடி மாதிரியேதான் இருக்கும். அதை ஓபன் பண்ணி எடுத்தா ஓபன் பண்ணி எடுக்கும்போது மண்ணுலாம் இருக்கும். ஸோ அதான் இதெல்லாம் பொறிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த காரமணி பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்துக்கலாம். வானல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும், அப்போ தான் வந்து ஈவனாக வறுபடும். இல்லைன்னா ஒழுங்கு டைமாக வறுத்துக்க போகிறேன். ஆமாம், எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடைக்கிற ஆம்லெட் போட்ட மாதிரி ஆக்கிட போற. சின்ன வயசுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரமணி பயிர் அப்படியே வறுத்து உப்பு தண்ணி தெளிச்சு வந்து வறுத்து சாப்பிடும், செம்ம டேஸ்டா இருக்கும். மழை வந்து பேஞ்சிட்டு கிடக்கும், இது வந்து அள்ளி வச்சுக்கிட்டே ஒத்தையா ரெட்டியா, இவ்வளவு தூரம் அள்ளி வச்சு ஒத்தையா ரெட்டியான்னு சொல்லி கேட்டுருப்போம். வறுத்து வச்சு சாப்பிட்டுன்னு ஒத்தையா இருந்தேன்னா உனக்கு ரெட்டையா இருந்தா எனக்கு சொல்லி அப்படியே ஆளு காலு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்க அம்மா பிரிச்சு தருவாங்க இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு, அதுல ஆளுக்கு ஒத்தையா ரெட்டியா கேட்டு கேட்டு பாதி வந்து என் அண்ணன் என்கிட்ட இருந்து பிடிக்குவோம், அவன்கிட்ட இருந்து நான் பாதி பிடிக்குவான். ஸோ நல்லா ஜாலியா இருக்கும். அதிகம் குதிக்கிறாரு காலையில ஒரு டைம் தூங்கி ஏஞ்சி, அப்புறம் சாப்பிட்டு அவர் தூங்கி ரெண்டாவது தூக்கம் தூங்கி ஏஞ்சி தங்கு பண்ணே பாப்பால அங்க உட்கார வச்சுன்னு வச்சுக்கோங்க, அழகா நவுறாரு. ஆமா, லைட்டா நவுறாரு. ஆமா,
தூக்கம் தெளிவியாடா அண்ணா சடப்பு நேஜரா பாபா பேண்ட் போட்டாதான் அழகா இருப்பாரு குட்டி பொண்ணா, தண்ணி மட்டும் குடிக்கிற, சோறு சாப்பிட மாட்டற. தண்ணி குடிச்சா உயிர் வாழ்வார் இவர். தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. சாப்பாடு கொடுத்தனா வச்சுக்கேன், அந்த கூழ் மாதிரியே வந்து அரைச்சி அரைச்சி கொடுத்து பழகப்படுத்துட்டு இல்ல, அதே மாதிரி கொடுத்தா மட்டும் சாப்பிட்றாரு. கொஞ்சம் கையால வந்து மசிச்சு கொஞ்சம் கொடுத்தனா வச்சுக்கான், வாட்டு அடி குடல்ல இருந்து வாமிட் பண்றாரு. எப்படி நீ சொல்றத பாத்துட்டு எப்படி மறைக்கிட்டு வருவாங்க அம்மா? எதை சொல்றாங்க அப்படின்னு. தண்ணி வேணுமாமா? போதுமா, வெயில் அந்த அளவுக்கு காலையில சார், தண்ணி அதிகமா குடிக்கல. வாங்கல, மத்த டைம்ல இந்த டம்ளரை பிடிச்சி இழுத்து சண்டை வாங்கி தண்ணி எடுத்து குடிப்பாரு. அவரு வறுத்த காரமணி போயிடலாம் அங்க இருக்குல்ல. இப்ப இது என்ன பண்ணணும், தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரிதான் வந்து அரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கட்ட வரல, பிடிச்சி பிடிச்சி எடுத்து குக்கர்ல போடுறேன். தேவையான உப்பு கொஞ்சமா சேர்த்து தண்ணி வந்து ஊத்திருக்கேன். இப்ப விசில் மூடி போட்டு, இப்ப குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுப்போம். ரெண்டு இல்ல மூணு விசில்ல வந்து வெந்துரும். ஊற வச்சு கூட வேக வைக்கலாம். ஊற வைக்காம இன்ஸ்டண்டா வந்து வேக வைக்கிறது தான் இந்த வறுத்து அப்படியே போட்டு வேக வைக்கிறது. அப்படியே வெந்துரும். குட்டி பண்ண எப்படி நவந்து போலாமா வரலாமான்னு பாத்துனுக்குறாரு. அவருக்கு விளையாட்டு பொருள்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல. அவரு அழகா அப்படியே இப்படி அப்படி இந்த கால ஒரு பக்கம் ஒரு சைடு இந்த இப்படி நவருக்கு, அப்புறம் ஒரு சைடு இப்படி முட்டி போடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவரு முட்டி போடுறாரு. ஆமா, ஒரு கால தூக்கி வச்சுக்கிறாரு, ஒரு கால அப்புறம் வச்சுக்கிறேன். மறைச்சு பாக்குறாரு பொம்மைய. பாப்பா நடுமத்துல உட்கார வச்சுட்டு சுத்தி சுத்தி உட்காந்துக்கிறோம் நாங்க எல்லாரும். நம்ம வேலையும் பாத்துக்கலாம், அவரையும் பாத்துக்கலாம். அப்புறம் என்டர்டைன்மெண்ட்காரு வேலை இல்ல இல்ல, அதனால அவர் நடுவில் உட்கார வச்சு எல்லாம் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம பயிர் போ வேக வச்சுல குக்கர்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்து தேவை நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஸோ தேங்காய்லாம் தேவைப்படுது, அதனால வந்து நம்ம தேங்காய் சூரி திருவிக்கலாம். அழகா பொடியே துருவணும்னா வச்சுக்கேன், மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு பல்சடையை குட்டு விட்டு அரைச்சிட்டு வந்தால் நல்லா சாஃப்டாக நம்ம தேங்காய் சோர்ணையில் வச்சு துருவுறதுக்கு இது ஈஸியான மெத்தடு. அப்படியே தீனி எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் துருவல் காரமணி பயிர்லாம் சூப்பரா வெந்துருச்சு. தண்ணி வடிகட்டிட்டு தனியா ஒரு தட்டுல போட்டு வச்சிருக்கேன். ரெண்டு விசில் வச்சு நல்லா சூப்பரா வந்து வெந்துருச்சு. இப்ப தேவையான பொருள் அடுத்து என்னன்னா பாத்தீங்கன்னா தேங்காய். தேங்காயை வந்து நல்லா மிக்சி ஜார்ல அப்படியே தேங்காய் சூரிய மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா பொடியா இருக்கும், அது மாதிரி அரைச்சி வச்சா அது நல்லா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வெள்ளம், வெள்ளத்தை வந்து இது மாதிரி சீவி போடுகிறேன். ஏமத்துல இந்த பாத்திரத்துல சீவி போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் உருக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வந்து சேர்த்துக்கலாம். கல் மண் இல்லாம வந்து இருக்கும். சோ முன்னாடி எல்லாம் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி வந்து தேங்காய் எல்லாம் போடாம இது நல்லா வேக வச்சு எடுத்து உரல்ல போட்டு இடிப்பு, உரல்ல போட்டு இடிச்சு நெத்து பதமா வேக வைப்போம். குக்கர் எல்லாம் போட்டு குழைய வேக வைக்காம நெத்து பதமா வேக வச்சு உரல்ல போட்டு இடிச்சு அது கூட வெள்ளத்தை போட்டு நல்லா இடிச்சு அதை வந்து அப்படியே உண்டை பிடிச்சி அப்படியே சாப்பிடுவோம். நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். சோ இப்ப அதுதான் சாம்பிள் பாத்துருந்தேன். கொஞ்சம் வெள்ளத்தையும் கொஞ்சம் இதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுருந்தோம். நல்லா டேஸ்டா இருக்கு. இப்ப கொஞ்சமா இது வந்து உருகிக்கலாம். ஒரு பேர் முட்டி போடுறாரு, முட்டி போட ட்ரை பண்ணிங்க. குட்டி பொண்ணா முட்டி போட்டு நவர போறப்ப அழகா இருக்கு பாரு, அழகா.
நவுருமா நவுருமா. அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாணல் வச்சிருக்கேன். அது நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் நோண்டி எடுக்கிறியா? நல்லா கட்டியா இருக்குல்ல. நெய் சேர்த்துக்கலாம். நெய் அப்படியே உருகட்டும். நெய் உருகணும்னா நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். உருகினோடனே தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயை வந்து சேர்த்து நல்லா வதக்கலாம். ஏன்னா வந்து அது ஈரப்பதமா இருக்கும் இல்லையா? ஸோ வதக்கி செய்யும் போது நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா அழகா வதக்கிடலாம். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம காரமணி பயிர் வந்து அழகா அரைச்சி வச்சுட்டேன். ஒண்ணு மதியமா தான் அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதையும் வானலே சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காயோட சேர்த்து இதையும் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமா ஊத்தி நல்லா கரைச்சிக்கலாம். வெள்ளத்தை பாவு பதெல்லாம் கிடையாது, சும்மா வந்து கரைச்சிருக்கேன். இந்த அடியில பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் திப்பிலாம் இருக்குல்ல. சோ அதெல்லாம் போவதுக்காக வெள்ளத்தை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையில வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து வரணும். தண்ணி ரொம்ப நிறையா இருந்ததுன்னா தண்ணி சுண்டுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வானல்லே வச்சிருக்கலாம் அடுப்புலேயே. கொஞ்சம் வந்து அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்ததுன்னா நம்ம இறக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணி விடல, வெள்ளத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு திட்டமா தான் செஞ்சேன். பாருங்க நல்லா இது உருண்டை பிடிக்க பத்து பக்குவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்து என்ன பண்றோம்னு பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு எல்லாமே பாருங்க, சின்ன சின்ன உருண்டையா வந்து புடிச்சாச்சு. இதை நாங்க அப்படியேதான் சாப்பிடுவோம். இது மாதிரி வந்து உருண்டை இப்ப நான் என்ன பண்ணனா, மிக்சியில அரைச்சு வெள்ளத்தை வந்து கரைச்சு ஊத்திக்கின்றன இல்லையா? சோ இது மாதிரி இல்லாம அப்ப என்ன பண்ணுவோம்னா, உரல்ல கொட்டி அப்படியே இடிச்சு இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கும். இது இப்படியே சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா வாசனையே சூப்பரா இருக்கும். நல்லா ஹெல்த்தியும் கூட. ஆனா நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம நார்மலா சோய உருண்டை எல்லாம் செய்வோம்ல தீபாவளிக்கு. ஆமா, அது மாதிரி வந்து சோய உருண்டை சுழியம் அது மாதிரிதான் இன்னைக்கு செய்ய போறேன். வந்து பாத்தீங்கன்னா சோய உருண்டை மாதிரி செய்ய போறேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். அதான் உருண்டை எல்லாமே பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வைக்கிற ஸ்டஃப் மாதிரி. இப்ப மேல அந்த மாவு முக்கி எடுத்து எண்ணெயில பஜ்ஜி மாவு மாதிரி போடணும். அதானே? ஆமா, மைதா மாவு வந்து எடுத்திருக்கா ஒரு அரை கப். சோ அது வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாவளிக்கு சோய உருண்டை செய்யும் போது சோய உருண்டை தான் நாங்க சொல்லுவோம், சுழின்னு சொல்லுவாங்க. அப்போ இது கூட வந்து இட்லி மாவு இருக்குல்ல, அது ஒரு கண்டி அள்ளி போட்டுக்குவாங்க. அரிசி மாவு இருக்குதுனால அது மோர் மோர்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மைதா மாவு யூஸ் பண்ண போறோம். இந்த மாவு மேல இருக்கிற மாவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நிறைய உப்பு வேணாம் திட்டமா. ஏன்னா இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் வேக வைக்கும் போதே உப்பு போட்டேன், அப்புறம் வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ நல்ல ஸ்வீட்டா நல்ல டேஸ்டா இருக்கு இது. ஸோ மேல இருக்க மாவுக்கு மட்டும் லைட்டா உப்பு போட்டுட்டு ஸோ தண்ணி ஊத்தி இதை வந்து கரைச்சிக்கலாம். மாவு பாருங்க இந்த அளவுக்கு வந்து கரைச்சிருக்கேன். நம்ம ஒரு வெள்ளு வச்சா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுது இல்லை. இந்த மாவு வந்து போட்டு எடுத்தா இந்த மாவுல மாவு ஒட்டணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சலாம். நம்ம காராமணி சோய உருண்டை செய்யறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் வந்து பேரை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன் பாருங்க, காராமணி சோய உருண்டை. இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மாவுல அப்படியே டிப் பண்ணிக்கணும். அப்படியே டிப் பண்ணி இருந்து வந்து எண்ணெயில போட்டோம். இது மாதிரி நல்லா மாவு வந்து பிடிக்கணும். நம்ம கரைச்சிருக்கிற மாவு வந்து இந்த உருண்டையில பிடிச்சாதான் நல்லா முழுசா இருக்கும். எங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு செய்யறதுல இந்த சோயா உருண்டை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும்.
அதுதான் எக்ஸ்ட்ரா செஞ்சிருவாங்க ஒரு குண்டா நிறைய, மத்ததெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வாங்க. ஒரு நாள் ஃபுல்லா வச்சு வச்சு சாப்பிடலாம். அதனாலதான் இன்னைக்கு நானும் நிறைய வந்து பண்ணிருக்கேன். போட்டோடனே வந்து அடியில அப்படியே தீயுதா, அதனால வந்து கை கழுவிட்டேன். உடனே கிண்டி விடணும், உடனே கிண்டி. இதுதான் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். இது வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாபி. நீங்க வேற லெவலா இருக்கு பாக்கவே. நல்லா மழைக்கு இடமான சூப்பரான ஸ்வீட்டு. ஆமா சுட சுட நல்லா இருக்கும். இது மைதா மாவு தானே போட்டோம், சோ நல்லா மேல வெள்ளையதா இருக்கும். நல்லா லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும், நம்ம எடுத்துடலாம். சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட தயார். பத்து போட்டிருக்கு பாபி. அப்படியே சுட சுட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஆளுக்கு ரெண்டு ரவுண்ட் சாப்பிட்டுட்டே இருந்தேன் வச்சுக்கேன், அடுத்து ஒரு ரவுண்ட் நான் போட்டு எடுத்துருவோம். சூப்பரான வந்து ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. காராமணி பயிரை வச்சு இவ்வளோ சூப்பராக வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ காராமணி பயிர் வச்சு இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னெல்லாம் வந்து வேண்டாம், இப்போ பெரியவங்களாம் சாப்பிட்றாங்க, வயசானவங்க, குழந்தை கொடுக்குறோம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எண்ணெயில் பொறுக்கவே வேணாம், அப்படியே சாப்பிடலாம். முன்னாடி வந்து நான் உண்டு பிடிச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது மாதிரியே வந்து சாப்பிட்லாம். காலங்காலமாக வந்து நாங்கள் இந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சாப்பிட்டுட்டு வருவோம் காராமணி பயிரை. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சோயண்டை செய்கிற மாதிரி செஞ்சேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கேன். சூடா சாப்பிடும்போது மொறு மொறு இருக்கும், ஆச்சுன்னா கொஞ்சம் லபர் மாதிரி இருக்கும், அதுவும் வந்து ஒரு டேஸ்ட் தான். அப்படியே ஈர்த்து சாப்பிடலாம். நல்லா சுட சுட அப்படியே மொறு மொறு இருக்கும், மேல உள்ள வந்து நல்லா ஸ்வீட்டா சாஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சுவையான சுய உண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுவும் காராமணி பருப்பு வச்சு வந்து செஞ்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, ஸோ எந்த பருப்பு உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா காராமணி வச்சு செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.